இருக்கேங்க, நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நான் இன்னைக்கு ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன், அதான் மெமரி லாஸ் அதுவும் எங்கள் அம்மா கூட தான். ஏன்னா அம்மா வந்து உட்காந்துக்குவாங்க, அப்புறம் மொபைல் பார்க்கேன், அப்போ வந்து அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி சுற்றி அப்படியே கீழே வந்துடுற மாதிரி. ஸோ வந்து அவங்க வந்து வந்துடுவாங்க, அதனால் எல்லா கேமராவும் செட் பண்ணிக்குவேன். அப்புறமா எங்களோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் என்னோடது, அது போய் என்னோடய லிங்க்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் ஆகுவேன். ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மா எப்படி அழுறாங்களா, கீழ் கொஞ்சம் இதாக இருக்கான்னு பார்க்கலாம். என் அம்மா அப்புறம் வந்து உட்காராங்க, பார்க்கலாம். இப்போ வந்து அம்மா கூப்பிடுறேன், உட்காந்துட்டு கொண்டு நிறுத்த அனுக்கப்புறம் மைக்ரோஃபோனோட ஆக்டிங் பண்ணுறேன்.
நாளைக்கு பேப்பர்லாம் கொடுக்கணும்னு சொல்லி பேசிக்கணுமா, டீச்சருக்கு நாளைக்கு கொடுக்கணும் எக்ஸாம் பேப்பர் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிக்கணுமா. நீ உட்காந்து எழுதின மத்தியானம் டெஸ்ட் இது, அது பேப்பர் எல்லாம் சப்மிட் பண்ண நாளைக்கே கொடுக்கணுமா. மத்தியானம் கொடுத்தாங்க எல்லாம் எழுதணும்ல, உட்காந்து சாயந்தரம் நாளை முடியே கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, காலையில் 10 o'clock கொண்டு ஸ்கூலில் சப்மிட் பண்ண சொல்லிட்டு. என்ன என்னது என்னாச்சு, தொடாதுப்பா அப்புறம் அம்மா நாங்கள் தொடரும். இங்கே வா, என்னாச்சு இது மொபைல், எப்படி மொபைல் அம்மா நீ கூட சாட்லாம் பண்ணுவ, ஃப்ரெண்டுக்கு இது பண்ணுவ, இன்ஸ்டாகிராம்லாம் பண்ணுவீல, எல்லாம் அண்ணி பார்ப்பீல. யாருமே தெரியாம உன் பேர் வன்சிகா, நான் அம்மா, நீ யாரும் தெரியாதுருக்கேன். உன் பேர் வன்சிகானா, அப்புறம் அம்மா நாங்கள் உன் பேர் வைக்கணும். விளையாட்டு விளையாடு காமிச்சிட்டு இருக்கேன், ஆக்டிங் பண்ணுறியா, நீ அம்மா நான்தா, நீ வன்சிக்கா தெரியுமா, யாரும் ஒரு படத்துக்கு விளையாட்டு பண்ணிட்டுருக்கேன், நீ டென்ஷனில் கிளப்புறேன், எனக்கு புதுசாக வந்து தெரியலேங்கிற, யாருங்கிற வீடு இது யார் வீடுங்கிற, நீங்கள் யாருங்கிற என்னைய போய் இந்த டிவி இப்போ மத்தியானம் பார்த்து கனவு பண்ணிட்டு படுத்துக்கிறந்தையோ, யாருன்னு கேட்குறேன், ஆக்டிங் பண்ணிட்டுருக்க போட்டேன். என்ன நான் அம்மா தெரியல உனக்கு, என்னாச்சு உனக்கு, விடுவா என்ன விடு, விளையாட பண்ணிருக்கேன், விளையாட பண்ணியா நீ அம்மா சொல்லிருக்க, யாரு என்ன ஏது எங்கே விட்டு போயிருக்காங்கிற எனக்கு யாருனே தெரியலைங்கிற. என்ன மத்தியான படம் எது பார்த்தியா, உட்காந்து கனவு விட்டு உட்காந்துருக்கியா, என்ன பண்ண உனக்கே தெரியல, எல்லாம் உட்காந்து மத்தியானம் எழுதணும்ல, நாளைக்கு பேப்பர் கூட சப்மிட் பண்ணி உட்காந்து எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தீங்களா, எக்ஸாம் பேப்பர், எக்ஸாம் பேப்பர்லாம் தெரியாது, எந்த பேப்பரும் எல்லாமே கொடுப்பா சப்ஜெக்ட், இங்கிலீஷ், மேக்ஸ், கன்னடா, இவிஎஸ், கன்னடா யூனிவேஷனாவா, சப்ஜெக்ட் படிக்கிறது தானே அது, இப்போ கன்னடா யூசன் புதுசாக போகிறாது ஒரு இதா, சப்ஜெக்ட் எழுதுறது இல்லையா படிச்சுட்டு, அதை கூட பேப்பர் கூட டைமிங் கேட்டேன், நீ என்ன சொன்ன 10 o'clock கொடுக்கணும் மம்மின்னு சொன்னியா, அப்புறம் இப்போ போய் எந்த பேப்பர் நான் இப்போ எழுதுனியா, அப்படின்னா தூங்கி வச்சு அப்புறேன், தூங்கி வச்சு கனவு இல்லையா, கனவு இல்லையா, என்ன என்ன விடு விடு விடு, நான் ஓட்டுறா ரெண்டு பார், உங்கள் அம்மாவா, உங்கள் அம்மா நான் தாண்டி, ஏ நான் தான் அம்மா, என்னாச்சு உனக்கு, என்னாச்சுப்பா என்னாச்சு சொல்லும், அம்மா நான் தாண்டா, என்னாச்சு உனக்கு, எதுவும் ஆச்சா, இங்கே அம்மாட்ட வந்து பண்ணுவோம், மணி பக்கத்து பண்ணுவோம், பா அம்மாடாண்ணா சொல்லும், என்னாச்சு என்னாச்சு என்னன்னு சொல்லுல, இருக்கிறதுக்கு டென்ஷன் ஆகிட்டுருக்கு, இன்னும் என்னென்னமோ சொல்லுங்க, உங்க அம்மா நாங்க, நீ போய் அம்மா இல்லை யாரு என்னமோ சொல்ற, நான் தான் அம்மா சொல்லும், அம்மா தெரியல உனக்கு, நான் தான் அம்மா, உங்க அம்மாவா, ஏன் ஏட்டு போன் இது அம்மாவுக்கு போன், நீ கூட வச்சு விளையாடுவே, கேம் நாள் திட்டு வெளில கேம் நாள் கூடாது, போனு ஹேங் ஆயிரும்னு சொல்லுவேன், மெசேஜ் ஸ்கூல் டீச்சர் அனுப்பலாம் விட்டு பாருங்க சொல்லுவேன், ஒன்றுன்னா டைமிங் அது டைமிங், இப்போ என்ன டைம் அது காட்டுறதுல டைம் நீ காட்டுது, இது என்னைக்கு நீங்கள் என்ன கிழமை, வெனஸ்டே 22 September அப்படிலாம் காட்டுருக்கோம், வெனஸ்டேனா புதன்கிழமை, வெனஸ்டே இங்கிலீஷில் தமிழ் வந்து புதன்கிழமை, பயப்பு வைக்கிறேன் நாங்களும் ரெண்டு மணி நினச்சி எழுதுவா, சில குட்டி அம்மாட்ட இருக்காங்க பக்கத்தில் இருக்காங்க, என்ன என்னாச்சு பண்ணுறேன், என்ன புரிய மாட்டேங்குது நான் சொல்கிறது, புரியுதா இல்லையா, ஓட்டனா பாருட்டு டென்ஷனை கிளப்புறப்பதை யாரும் தெரியல என்ன எதுங்கிறா, பயமுத்திட்டு கேட்டி நீ.
எனக்கு பயமா இருக்கு சொல்லி பயமுறுத்தா அப்புறம் அப்புறம் என்ன தெரியல தெரியலங்கிறியே நல்லா தான் சாப்பிட்டு மத்தியானம் அம்மாடா நான் யாருக்கு அப்பாக்கு நம்ம வீட்டுக்காரு என் வீட்டுக்காருக்குல அம்மா அப்பாக்கு தானே நான் சொல்கிறேன் அப்பாட்ட என்ன சொல்லணும் உனக்கு இங்கே கூட்டி போக சொல்லுமா வீச்சு வச்சு போயிட்டு சுற்றிட்டு வரீங்களா ம் இங்கே போகிற உங்கள் அப்பா வீட்டுக்கா இது தாண்டி உன் வீடு இதே வீடு நான் தான் அம்மா ப்ரூவ் பண்ணுறதுக்கு யார்கிட்ட ஃபோன் பண்ண யாருக்கு பண்ண நான் பேசுகிறேன் அப்பாவுக்கு பேச சொல்கிறேன் என்னென்னு தெரியுது இப்படி சொல்லுதே ஐயோ இன்னும் என்னென்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதேம்மா நல்லா தானே இருந்துச்சு இரு பண்ணுற அப்பா தெரியாது தெரியும் சும்மா தான் சொன்னேன் என்ன சும்மா ஃப்ராங்க் என்ன ஃப்ராங்கு எது ஃப்ராங்கு தெரியாம இன்னைக்கு அட்டி பண்ணி ஏன் எனக்கு தலை திருந்து வந்து டென்ஷன் ஆயிடுச்சு என்ன மெமரி லாஸ் இதெல்லாம் ஃப்ராங்க் ஒன்றும் ஆளப்படல அது ஒரு ஃப்ராங்க் அது யார் என்ன இதில் கொஞ்சம் நேரத்தில் எப்படி ஆடி போயிடுச்சு தெரியுமா எனக்கு யாரும் தெரியல இது யார் வீடு நீங்கள் யார் அப்பா யார் என்னது எங்கே அது எங்கே ப்ராங்க் பண்ணிட்டு இருக்க இதில் ப்ராங்க் பண்ணுற கிடையாது மெமரி லாஸ் ஒன்றுமே தெரியல நீங்கள் யார் நம்ம வீடு எங்கே இருக்குது எங்கள் அப்பா வீடு போகிறேன் எங்கள் அம்மாவை கூட்டு போகிறேன் உங்கள் சேனலுக்கு உங்கள் சேனல் வச்சு எங்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்